அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ. நேற்று வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து மௌலானா அஷ்ரஃப் அலி சாஹிப் தான்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி சொல்லியும் இருப்பேன். அவங்களுடைய ஒரு சில வீடியோக்கள் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சொல்லியிருப்பேன். அவங்க எழுதுனதுனா கடின வேலை லேசாகிறதுக்கும் நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறத்துக்கும் இறைவசனம் வச்சே வந்து அவர் தீர்வு சொல்வார். அவர் வந்து ஒரு அமல்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லப்போலாம் அமலே துனியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்றிருக்கார் அவர். அவர் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டே தீர்வு தருவார். கடின வேலை லேசாக இந்த ஆயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்ஷாலா நாமளும் ஓதும், நம்மளுடைய வேலையும் அல்லாஹு தஆலா லேசாக்கி வைப்பான். அந்த ஆயத்தை ஓதி காட்டுறேன். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹி கத ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷையின் கத்ரா. தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். இந்த புக்கில் வந்து எஃப்ன்ற இடத்துல ஃப அந்த சவுண்டு போட்டு ஓதணும், பீன்னு வர இடத்துல ப அந்த சவுண்டு போட்டு ஓதணும். மீதியெல்லாம் வந்து அவங்களே எழுதியிருக்காங்க. இதற்கான அர்த்தம், எவர் அல்லாஹை நம்புகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன், நிச்சயமாக அல்லாஹ் தன் குறிக்கோளை அடைந்தே தீருவான். அல்லாஹ் ஒவ்வொன்றிற்கும் அளவை நிச்சயமாக கற்பித்திருக்கிறான். இது வந்து சூரா 65வது சூரா நம்பரில் வசனம் 3வது வசனமாக இருக்கிறது. இது வந்து கீழே ஒரு சும்மா பலன் மாதிரி கொடுத்துருக்காங்க. யுத்தத்தில் வெற்றி பெறவும், கடினமாக காரியம் லேசாகவும், வறுமை நீங்க, ரணத்தில் விருத்தி ஏற்பட, ரணத்தில் விருத்தினா வந்து கடன் இருக்கிறவங்களும் ஓதலாம், இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்வீங்க, அவங்களும் ஓதலாம். உங்களுடைய வாழ்நாளில் பரக்கத்தி ஏற்படணும், என்னை வந்து கொஞ்சம் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஓதலாம். ரணம்னா வந்து ரிசக்கு, ரிசக்குன்னா வந்து எந்தெந்த வகையில் ரிசக் வருதோ அதுவும் உங்களுடைய வாழ்நாளையும் அது குறிக்கும். அதற்காக தன்னுடைய வாழ்நாள் நீர் இன்னும் நீட்டாக இருக்கணும், இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக வந்து நம்ம ஓதிட்டு வரலாம் இன்ஷால்லாம். இந்த மாதிரி காரணத்துக்காக இந்த வசனத்தை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் என்ன நோக்கத்திற்காக ஓதுகின்றோமோ அதில் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் ஓதுறாங்க. அல்லாஹ் நாடுனாதான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காக ஓதுறோமோ அது அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சு வைப்பான். இது யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், அல்லாஹ் நமக்கு அனுகூலித்தரமா. ஜஸாக் அல்லாஹோ ஹைரா.